என் பேரு செல்வம். நான் கீழே இருக்க உள்பூடி கிராமத்துல இருந்து வரேன். இந்த இதுல நான் தான் பூசாரி. ஆமா, இந்த மலை பேரு கரண்ட மலை. ஐயா அவர் பேரு வந்து முன்னோடி கருப்பு. இவங்க வந்து ஏழு கன்னிமார், சப்த கன்னிமார். அது பக்கத்துல இருக்கிறது வந்து கரகம். அவர் பக்கத்துல இருக்கிறது நாகம். அவரு கணேசன். அதுக்கு அங்கிட்ட இருக்கிறது மகளை. அவங்க தான் ஐயா ஆண்டி, குண்டுமலை ஆண்டி. கரண்டமலை ஆண்டிங்கிறது அவர், அந்த மலைக்கு அதிபதிங்கிறவரு அவர் தான். இந்த மலைக்கு அதிபதியே அவர் தான். இவருடைய ஆலயம் வந்து இங்கேருந்து கீழேருந்து நீங்கள் வந்த தூரத்துக்கு மேலே போகணும். ஆமாம், இவருடைய ஆலயம் வந்து கீழேருந்து நீங்கள் வந்த தூரத்துக்கு மேலே போகணும். இந்த ஆலமரத்துலேருந்து நீங்கள் பார்க்க போகணும். அங்கே வந்து ஆயிரக்கணக்கான வேலிகள் இருக்கும். மண்டபம், கல்யாண மண்டபம்லாம் இருக்குது. ஆமாம், கல்யாண மண்டபம் இருக்குது. இதில் வந்து மொத்தம் இந்த மலையில, கரந்த மலையில எடுத்துக்கிட்டீங்கனாக்கா 8168 தெய்வங்கள் இருக்குது. மொத்தம் எல்லா தெய்வமும் அவங்களுக்குள்ள அடங்கியிருக்கிறது. இதில் வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு குடை வரைக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கும். நீங்கள் தனித்தனியாக போய் பார்க்க முடியாது. அது ஒரு மாதம் ஆகலாம், இல்லை ஒரு 2 மாதம் கூட ஆயிரும். தனித்தனியாக நீங்கள் போய் பார்க்கணும்னாக்க இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த குழந்தை வேண்டி பிள்ளை பேர் பிள்ளை வரம் கேட்டி தொட்டி கட்டுறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இதில் வந்து இங்கே வந்து பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் அடுத்து வரையில் குழந்தையோட தான் வருவாங்க. இது ரொம்ப விசேஷமானது. இந்த மலையில் இது வந்து விசேஷமானது. இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இது வந்து 24 hours எப்பயுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும், நிற்காது. இன்னும் இது உண்டனை வரும். இது மழை இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. வருஷத்துக்கு 35 நாள் தண்ணி வரும். வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 5-6 வருஷமா தான் கொஞ்சம் நின்று வரும். கரெக்டா நத்த மாரியம்மன் காப்பு கட்டு முடிஞ்சோடனா அதுக்கு 2-3 நாளே நின்றுடும் தண்ணி. ஆனா இந்த தடவை வந்து புண்ணியத்துல தண்ணி நிக்கல, வந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி தொடர்ச்சியா மழை பெய்ய வந்துகிட்டே இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். இப்போ வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சிருக்கு. இப்போ வர்ற சித்திரையில் வந்து திருவிழா. நீங்கள் கீழே பார்த்து இல்லை, ஒரு சித்திரையில் 1, 2, 3 அந்த நல்லா விசேஷமாக இருக்கும். எத்தனை நாள் நடக்குங்க? 5-6 நாள் இருக்கும். ஆமாம், எல்லாம் தங்குற எங்கே தங்குவாங்க? இங்கே தங்க மாட்டாங்க. உளுக்கூடிலேருந்து அங்கேயே சாயம்பூர் அன்னைக்கு இங்கே கொண்டு வர்றது வந்துட்டு இவங்கெல்லாம் வந்தவங்க. 7 கன்னிமார் வந்து வந்தவங்க. இவருக்கு மூத்தவர் கீழே ஒருத்தவர் இருக்கிறார். வர வழியில நீங்க குதிரையா இருந்துச்சு பாத்தீங்களா? நிறைய குதிரை இருந்துச்சு கீழே. ஆமா, மணல்லாம் முட்டி இருந்தா. அவர் தான் இவரோட அண்ணன். அவரு இவரை எப்பவுமே இவர் வந்து வழிகாட்டி முன்னோடி கருப்பு. அவர் வந்து பின்னாடி வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே வருவார். அவர் வந்து வல்லடையார். அவர் பேர் அவர் வந்து எல்லாம் வெள்ளலூர்ல இருந்து வந்த வெள்ளலூர் மத வேலூர் வெள்ளலூர் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்தவங்க.
இங்க இருக்க மலையில தான் அழகர் கால் பாதம் இருக்குது, பெரிய பாதம். அங்க வந்து எப்படின்னா சிலையாவே இப்ப இருக்குது, அது உடச்சு போடுவாங்க. இங்க இருந்து சாமான் எல்லாம் தூக்கி போய் அரிசி எல்லாம் கொண்டு போய் உடச்சு போடுவாங்க. பள்ளம் பார்த்தீங்கன்னா அந்த உலபெரிய பள்ளம் தான் இருக்கும், உலபெரிய பள்ளம் தான் இருக்கும். தண்ணி வந்து கீழே பாறை, கீழே பாறை தண்ணி இருக்கும், மோக்க மோக்க வந்துகிட்டே இருக்கும். ஊத்து ஊத்து சொன்ன மாதிரி, ஆனா ஓட்டையே கிடையாது, எங்கிட்ட ஓட்டையே கிடையாது. மூக்க மூக்க வந்துகிட்டே இருக்கும். அதுலதான் எடுத்து சமைக்கிறது, குடிக்கிறது, வைக்கிறது எல்லாமே அங்கதான். வருஷத்துக்கு ஒரு அங்க வந்து சாய் முடுறது அங்க அவருக்கு. அது அந்த பள்ளத்துலதான் அழகர் வந்து கால் வச்சதா? அது வந்து இங்க இந்த சைடு ஒண்ணு இருக்காது, இங்கிட்ட ஒரு பாதம் இருக்கு, அழகர் பாதம். அந்த பாதத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நான் வந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு நல்லா பார்த்தேன், நல்லா பாதம் அப்படியே இருக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஓட்டை ஒரு சின்ன ஒரு ஓட்டை கூட இல்லை, தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி வருதுன்னு தெரியல, ஒரு ஆச்சரியம். அழகர் வந்து அங்கேருந்து வந்து இந்த மலை மேலே காலை வச்சு அதை வச்சாங்க. ஆமாம், மலையை ஆடிச்சு. ஆமாம் ஆமாம், இந்த மலையில் வச்சோம்னா இந்த மலை வந்து ஆடிடுச்சு. அப்புறம்தான் அந்த அழகர் மலைக்கு இப்போ போனது. ஓ, இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தண்ணி ஓரத்தில் தான் அந்த பாதை இருக்கு. இங்கே அது வந்து இங்கே தண்ணி நின்னாலும், இந்த வர தண்ணி நின்னாலும் அதுலேருந்து இந்த பாதத்துலேருந்து தண்ணி போயிட்டே இருக்கும். பாதை வச்சோன்னே அந்த இடம் குழியாயிருச்சு. ஆமாம், அதுலேருந்து தண்ணி வரும், பாதம் அப்படியே தெரியும் பாதம். ஓ, இது எவ்வளோ தூரம் இருக்குது? இது அது ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு போயிடும். ஆமாம், 5-6 கிலோமீட்டருக்கு போயிடலாம்.